ஸோ எல்லாருக்கும் வணக்கம்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்மளுடைய வீடியோ கமெண்ட் பாக்ஸ் கீழே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ப்ரோ எனக்கு இமீடியட்டாக அமௌண்ட் வேணும், ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் அப்ளிகேஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இமீடியட்டாக அப்ரூவல் கிடைக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட்டாக டிஸ்பசல், அதாவது பேங்க்குக்கு ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிரெடிட்பீ தான் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிஸ்பசல் பண்ணுவாங்க அக்கௌண்ட்டுக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டு நல்ல அப்ளிகேஷனும் கூட. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4.4 ஸ்டார் ரேட்டிங். ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ வாங்க நண்பா, இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டா, க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃப்ரீயாக டிஜிட்டல் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணி செல் பண்ண முடியும். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் இருந்தாலே சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த க்ரோ அப்ளிகேஷனில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்தவித அமௌண்ட் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, எல்லாமே வந்து ஃப்ரீ தான். அப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பேன் கார்டு அந்த ஆதார் கார்டு இருந்தால் போதும், ஜஸ்ட் 5 மினிட்ஸில் ஃப்ரீயாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனில் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன் மூலிமா நீங்கள் இப்போ ரெஃபரலுக்கு 100 ரூபீஸ் வந்து 100 ரூபீஸ் வரைக்கும் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனில் ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷனில் உங்களுக்கு இன்வெஸ்ட் ஆர் ஏர்ன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஏர்ன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தனியாக ஒரு ரெஃபரல் லிங்க் வந்து கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா, அந்த லிங்க் மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து இந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் 100 ரூபீஸ் வந்து டைரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கும் 100 ரூபீஸ் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக ஆட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வெளியும் வந்து எடுத்துக்கலாம், வித்ட்ராயிலும் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. ஒரே ஒரு ரெஃபரலில் நீங்கள் 200 ரூபீஸ் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ வாங்க நண்பா, இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் எந்தவித லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆகட்டும், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர், அது சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ 1 ஸ்கோரில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான் எல்லாமே வந்து, இதில் ஃப்ரீ தான், அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கேன். கிரெடிட்பீ அப்ளிகேஷனுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கேன். இந்த 1 ஸ்கோர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, நீங்கள் பேங்க்கில் லோன் எடுத்தாலும் சரி, இல்லை ஆன்லைன் அப்ளிகேஷன் லோன் எடுத்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் ஆட்ஸ் எதுவும் இருக்காது, பர்மிஷன் எதுவுமே இருக்காது. ஏன்னா இது வந்து ஆர்பிஐ ரெகுலேஷனுக்கு எல்லாம் உட்பட்டு தான் இந்த அப்ளிகேஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ அப்ரூவ்டும் கூட, ஆர்பிஐ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷன், 5 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸு. ஸோ தயவு செஞ்சு இதில் வந்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து சிபில் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா லோன் வந்து கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம கிரெடிட்பீ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து நிறைய பேர் வந்து லோன் எடுத்திருப்பீங்க, நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நிறைய டைம் வந்து லோன் எடுத்திருக்கேன். ஸோ ஃபெயிலியர் அப்படின்றது வந்து சுத்தமாக இல்லை. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி லோன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதே தான் நீங்கள் வந்து இந்த இடத்துலையும் வந்து பார்த்துட்ருக்கீங்க, எல்லாருக்குமே வந்து லோன் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எப்போ போய் லோன் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட் டைம் லோன் எடுத்து கரெக்டாக கட்டிட்டு நீங்கள் செகண்ட் டைம் லோன் எடுத்தீங்கனாலையும் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஒரு சில அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுத்துகிட்டு என்ன தான் அமௌண்ட் கரெக்டாக கட்டினாலையும் பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த அப்ளிகேஷனில் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் கஸ்டமர் சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க வந்து கிளியராக கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. இந்த அப்ளிகேஷன் வந்து ஆர்பிஐ அப்ரூவ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆர்பிஐ அப்ரூவ்டு தான். NBFC லைசன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் 1000 ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து லோன் எடுத்துக்கலாம்.
இன்ஸ்டண்ட்டாக அதாவது வித்தின் ஃபியூ மினிட்ஸ்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பர்சனல் லோனும் எடுத்துக்கலாம், சேலரி லோனும் எடுத்துக்கலாம், அது எல்லாத்தையும் வந்து இஎம்ஐ மூலமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மினிமல் டாக்குமெண்டேஷனில். ஓகேங்களா? ஸோ இதில் டிரான்சாக்ஷன் ஃபீஸும் ரொம்ப அதிகமாகலாம் பிடிக்க மாட்டாங்க, ரொம்பவே கம்மி தான். அதாவது ப்ராசஸிங் ஃபீஸு, டிரான்சாக்ஷன் ஃபீஸு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த அப்ளிகேஷன்லாம் சைன் அப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நிறைய மற்ற அப்ளிகேஷன்லாம் பிடிக்கிறாங்க, நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி இந்த அப்ளிகேஷனில். கிளியராக போட்டிருக்காங்க 15 மினிட்ஸில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிஸ்பர்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் வந்து கிளியராக போட்டிருப்பாங்க, ட்ரான்ஸ்பேரன்சி வித் கஸ்டமர்ஸ், லோன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ சர்டிஃபைட் என்பிஎஃப்சி பேங்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 0-30%, நான் பார்த்த வரைக்கும் 34% வரைக்கும் வேறு அப்ளிகேஷனில் வாங்கிட்டு இருக்காங்க, இதில் 30% தான். ஸோ லோன் டென்யூர் பார்த்திங்கன்னா 62 நாள்லேருந்து 6 மாதம் வரைக்கும் டைம் இருக்கும், நீங்கள் அதுக்குள்ளே எப்போ வேணாலும் வந்து ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னா பேன் கார்டு, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டு, இது ரெண்டு இருந்தால் போதும், வேறு எந்த வித டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை. பட் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுவீங்க, அதாவது அப்ளை பண்ணுவீங்கள, அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ தயவு செஞ்சு தப்பாக அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் 6 மாதம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க, 6 மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணவே முடியாது. ஓகேங்களா? சூப்பரான அப்ளிகேஷன். ஸோ அதனால் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ப்ரீமியம் லோன்ஸ், ஸோ எல்லாமே பாருங்கள், கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் ஆன்லைன் ஷாப்பிங் லோனும் இருக்குது. நீங்கள் வந்து வவுச்சர்ஸ் வந்து எடுத்து வேறு எதில் வச்சு நீங்கள் வந்து வாங்குறீங்க, அதாவது அமேசான், மிந்த்ரா, நைகா, ஃப்ளிப்கார்ட், இதில் ஏதாச்சும் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு இவவுச்சர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இவவுச்சர் எடுத்து நீங்கள் வந்து அதில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் எக்ஸ்ட்ராவாக கிரெடிட்பீ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட்பீ கார்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ப்ரீபெய்டாக அமௌண்ட் வந்து எல்லாத்தையும் வந்து லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பெட்ரோல் ஷாப்போ இல்லை வேறு எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னா பே பேக் லேட்டர் மெத்தட் உங்கள் தெரிஞ்சிருக்கும், ஆன்லைன் ஆகட்டும் இல்லை அமௌண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் மற்ற கிரெடிட் கார்டு மாதிரி தான், பட் இது வந்து டிஜிட்டல், இது வந்து ஃபிசிக்கலாக வர்றது டிஜிட்டலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இதை பார்த்துடலாம். இப்போ 50,000 லோன் எடுக்க போகிறீங்க 12 மாதம் மந்த்துக்கு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 20% இருக்கும், ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 2.5%, அதாவது 1,250 ரூபாய் வந்து போயிடும். ஃபஸ்ட்டு நியூ கஸ்டமர் ஆன்போர்டிங் ஃபீஸாக 200 ரூபீஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீஸு 261 வித் ஜிஎஸ்டியோடு மொத்தமாக உங்களுக்கு வந்து 1,250, இங்கே ஒரு மொத்தமாக 1,800 ரூபா வந்து போயிடும். ஓகேங்களா? 50,000 ரூபாயில் 1,800 ரூபா போய் 47,200 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டோட்டலாக இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5,581 ரூபா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல போட்டிருக்காங்க டிஸ்பர்சல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 48,259 ரூபா வந்து டிஸ்பர்சல் ஆகும், டோட்டல் ரீபேமெண்ட் பார்த்திங்கன்னா 55,581 ரூபா. ஸோ ரொம்ப அதிகம்லாம் இல்லை, ஒரு 7,000 ரூபா வந்து கொஞ்சம் அதிகம் தான். 7,000 ரூபாய் அதிகம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மற்ற எல்லா அப்ளிகேஷனில் நான் பார்த்த வரைக்கும் 50,000 ரூபாய்க்கு ஒரு 5,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? அதுவும் 12 மாதம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. நீங்கள் பேங்க்லேயே போய் எடுத்தாலுமே சரி, அங்கேயே வந்து இதே மாதிரி தான் வரும், ஆன்லைன் அப்ளிகேஷனில் இதே மாதிரி தான் இருக்குது. அதனால் உங்கள் இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னா ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும், 21 வயசுக்கு மேலே இருக்கணும், ஏதாச்சும் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான், வேறு எந்த வித டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களுடைய சேலரி ஸ்லிப்பை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. ஓகேங்களா? இதில் நீங்கள் தாராளமாக சேலரி ஸ்லிப் இல்லாமல் வந்து லோன் எடுத்துக்கலாம், அதை வந்து கிளியராக போட்டிருக்காங்க. இந்த கோடை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ்லேருந்து 25% வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்கும் ஃபஸ்ட் லோனுக்கு மட்டும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கேன். ரொம்பவே ஃபாஸ்ட்டான அப்ளிகேஷன், 24 ஹவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, அந்த அளவுக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. 1 ஹவர் 2 ஹவர்க்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டே வந்து விழுந்துடும். லோனுக்கு அப்ளை பண்ணுறது உங்களுக்கு தெரியும், அதனால தான் சொல்லலை.
அப்ளை பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய மேட்டர் இல்லை. பஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்ல விஷயந்தான், பட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோன்னு சந்திப்போம். பை நண்பா.